மாஸ்டர் திரைப்படம் பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதன் வசூல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இளைய தளபதி விஜய் செஞ்ச ஒரு பிக் மூவ் என்ன? விஜய் தரப்புக்கும் நம்ம தமிழக முதல்வருக்கும் நடந்த உரையாடல் என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் பிரியதர்ஷினி, இதாகும் டாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடந்த மாதம் தமிழகத்தில் தியேட்டர்கள் திறக்கலாம், ஆனால் 50% ஆக்குபென்சி மட்டுமே இருக்கணும்னு தமிழக அரசு விதிமுறை போட்டுச்சு. மாஸ்டர் திரைப்படத்தை இளைய தளபதி தரப்பு பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 50% ஆக்குபென்சி விதிமுறையால் தங்களோட வியாபாரம் பாதிக்கும்னு அந்த கெடுபூடிய தளர்க்க விஜய் தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா அமைச்சர் ஒருவர்கிட்ட விஜய் தரப்பு அணுகிய போது தனக்கும் மேல இடத்துக்கும் சேர்த்து 10 விரல் காட்டி வேணும்னு சொன்னாராம். அதிர்ந்து போன விஜய் தரப்பு பல்வேறு முறையில முதல்வர் எடப்பாடியை நெருங்க முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அங்கிருந்து எந்த பதிலும் வரல. ஒரு வழியா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் மூலமா அமைச்சர் வேலுமணிய கான்டாக்ட் பண்ணாங்க விஜய் தரப்பு. வேலுமணி தான் முதல்வர்கிட்ட பக்குவமா பேசி விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாராம். December 27 கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கும் தன்னோட வீட்டுக்கு விஜய வர சொல்லி கார்ல அழைச்சிட்டு முதல்வர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அமைச்சர் வேலுமணி. அங்க விஜய்க்கும் முதல்வருக்கும் இடையே ஒரு அரை மணி நேரம் மீட்டிங் நடந்திருக்கு. என்ன பேசினாங்கிற விஷயமும் கசிஞ்சிருக்கு. தியேட்டர்கள்ல 50% மட்டுமே அனுமதினால கோடிக்கணக்கில் பணம் போட்டு எடுக்கப்பட்ட மாஸ்டர் திரைப்படத்தோட வசூல் பாதிக்கப்படும் என்றும் பெருத்த நஷ்டம் தனக்கு ஏற்படும் என்றும் விஜய் தரப்புல பேசப்பட்டிருக்கு. மத்திய அரசின் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இந்த விஷயத்துல மாநில அரசு தனிச்சையா எதுவும் செய்ய முடியாதுன்னு முதல்வர் தரப்புல இருந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. முடிவுல மாஸ்டர் படம் வெளியாகும் போது மட்டும் 3 நாள் கண்டுக்காதீங்க, வசூல் இல்லைன்னா பெரிய நஷ்டமாகும்னு முதல்வர் கிட்ட கோரினாங்க இளைய தளபதி விஜயின் தரப்பு. அதுக்கு முதல்வர் தரப்புல இருந்து கடைசியா கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இதனிடையே தலைமை செயலாளர் தரப்புல இருந்து எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துல கொரோனா தடுப்பு மெஷர் தொய்வில்லாமல் கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் 2ஆம் அலை வந்துடும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இளைய தளபதி விஜய்க்காக விதிமுறைகள் தளர்க்கப்படுமா, கண்டுகொள்ளாமல் விட போகுதா என்று பெரிய கேள்வி எழுது. அதிக வீரியமுடைய நியூட்டன் கொரோனா வைரஸின் 2ஆம் அலை பரவி விடுமோ என்று மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில மாஸ்டர் படத்துக்காக தளர்வுகள் ஏற்பட்டால் விளைவு என்னவா இருக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட வசூல் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும் இளைய தளபதி விஜய் தன்னோட ரசிகர்களுக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் உறுதி செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேற வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை ஆல்.